பேட்டில்ஷிப் பொட்டம்கின். இந்த திரைப்படமானது 1925 ஆண்டு ரஷ்யாவில் வெளியிடப்பட்ட ஒரு மிகச்சிறந்த திரைப்படமாகும். எப்போவுமே உலகின் மிகச்சிறந்த ஒரு 20 திரைப்படங்களை பட்டியலிட்டால் இந்த படம் வந்து அதில் நிச்சயம் இடம் பிடிக்கும். அப்படி ஒரு திரைப்படம் 1925 அப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்பவே முடியல. இப்போ எனக்கெல்லாம் சினிமாவை பற்றி ஒன்றும் டெக்னிக்கலாலாம் எதுவும் தெரியாது. ஆனால் ஒரு சில ஷாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். இப்போ எப்படி ட்ரோன்லேருந்து எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஈகிள்ஸ் ஐ வியூன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வியூ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வருது. அதாவது 1925 அப்படி எடுத்துருப்பாங்கன்னா கட்டாயம் ஏதாச்சும் ஒரு உயரமான இடத்துலேருந்து க்ரேன்லாம் யூஸ் பண்ணி தான் எடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த காலகட்டங்கள் ஒரு 1940 வரைக்கும் நான் பார்த்த படங்களில் கூட அந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை. நிறைய ஷாட்டெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் இது ஒரு அருமையான படம். பொட்டம்கின் அப்படிங்கிறது வந்து ரஷ்யா நாட்டை சேர்ந்த ஒரு போர்க்கப்பல். 1905 ஜப்பானியர்கள் வந்து ரஷ்யா மேலே போர் தொடுக்கிறாங்க. ஜப்பானியர்களுக்கு எதிராக அந்த கப்பலை பயன்படுத்தி ரஷ்யர்கள் வந்து போர் செய்கிறாங்க. ஆனால் அந்த காலகட்ட வரலாற்றை பேக்ரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னாக்க, ரஷ்யாவை ஆட்சி செஞ்சுட்டு வர ஜார் மன்னர்களை எதிர்த்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாகவே வந்து ரஷ்யர்கள் போராடிக்கிட்டே வந்தாங்க. இந்த 1905 பார்த்தோம்னாக்க லெனினோட பேச்சுகளாலும் எழுத்துக்களாலும் உந்தப்பட்டு ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் புரட்சி நடந்துகிட்டு இருந்த காலம். 1917 தான் ரஷ்யாவில் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் எழுச்சி ஏற்பட்டு போல்ஸ்விக்குகள்னு சொல்லப்படக்கூடிய செஞ்சனை படை வந்து ரஷ்யாவை கைப்பற்றினாங்க ஜார் மன்னரை விரட்டிட்டு. அதுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருந்த ஒரு போராட்டம் தான் இந்த பேட்டில்ஷிப் பொட்டம்கின். ஆமாம், இந்த கப்பலில் நடந்த ஒரு மிகப்பெரிய போராட்டம் தான் பின்னாடி அந்த கம்யூனிஸ்ட் எழுச்சிக்கு வந்து வித்திட்டது. இது ஒரு உண்மை சம்பவம். இந்த பேட்டில்ஷிப் பொட்டம்கின் அப்படிங்கிறது வந்து ஜார் மன்னருக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு ரஷ்ய போர்க்கப்பல். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பணிபுரிகிறாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இரண்டாம் கட்ட தொழிலாளர்கள் இருப்பாங்க. அதாவது துப்பாக்கிகள் வழங்கப்படாத தொழிலாளர்கள், அதாவது சின்ன சின்ன வேலைகள் செய்வாங்க இல்லையா, நிலக்கரி அள்ளி போடுறது, மற்றபடி சர்வ் பண்ணுறது, பெரிய அதிகாரிகளுக்கு சர்வ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையில் ஈடுபடும் தொழிலாளர்களை வந்து அவங்க மதிக்கிறதே கிடையாது, ரொம்ப அடிமை மாதிரி நடத்துகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, கறி கொடுக்குறாங்க. அந்த கறியில் வந்து அப்படியே புழுவெல்லாம் முக்கியது, புழு முக்கியது நல்லா தெரியுது. இதெல்லாம் நாங்கள் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கேப்டன்கிட்ட. கேப்டன் உடனே சும்மா ஒரு பேச்சுக்கு டாக்டரை ஏற்பாடு பண்ணி போய் செக் பண்ண சொல்கிறாரு. டாக்டர் வந்து லென்ஸ் எல்லாம் வச்சு பார்க்குறாரு, மேக்னிஃபிஷன் லென்ஸ் எல்லாம் வச்சு பார்த்துட்டு, இந்த புழுலாம் வந்து சும்மா கழுவுனா போயிடும், அதெல்லாம் கறியில் எப்போவுமே இருக்கிற புழு தான், கழுவிட்டு சாப்பிடுங்க அப்படின்ட்டு கேப்டனுக்கு ஆதரவாக சொல்லிவிட்டு போயிடுறாரு. அதனால் வந்து அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க நிறையா பேர், கொஞ்சம் எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கிறாங்க. இப்படி நிறையா பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறத பார்த்த கேப்டனுக்கு வந்து கடுப்பாயிருது. இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாம் வந்து ரஷ்யா மன்னர் ஜாருக்கு எதிராக நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, யாரெல்லாம் சாப்பிட்டீங்க, யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சி, ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி வாங்க அப்படிங்கிறார். எல்லோரையும் லைனில் நிற்க வச்சு, எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2 ஸ்டெப்பு முன்னாடி வர்றாங்க நிறையா பேர், அது கொஞ்சம் பேர் தான், நிறையா பேர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த சாப்பாடு பிடிக்கல, நாங்கள் சாப்பிட்லன்னு சொல்லி நிற்கிறாங்க. அதுக்கு இந்த கேப்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உடனே அவரவருடைய வீரர்கள்லாம் கூப்பிட்டு அணிவகுக்க வைக்கிறார். இந்த எங்களுக்கு சாப்பாடு பிடிக்கலன்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க இல்லையா, இவங்களை எதிர்ப்புறமாக நிற்க வச்சு தன்னுடைய ஆயுதம் தாங்கிய வீரர்களை வந்து அவங்கள சுட சொல்கிறார். அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த போராட்டக்காரர்களை சுற்றி பேப்பரெல்லாம் கட்டி, ஏன்னா சுடும்போது அவங்க ரத்தம் தெரிக்கக்கூடாது இல்லையா, அதனால் அவங்களெல்லாம் அப்படியே சுற்றி கட்டி சுடுறதுக்கு வந்து ஆயத்தமாகறாங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து இந்த போராட்ட குழுவின் தலைவர் ஒருத்தர் இருக்கார், கிரிகோரி அப்படின்ட்டு. அவர் வந்து பேசுகிறார் லெனின் பேசுகிற மாதிரி, சகோதரர்களே நீங்கள் வந்து யாரை சுட போகிறீங்க, நாமெல்லாம் சகோதரர்கள் இல்லையா, உங்கள் சகோதரனையும் நீங்கள் சுடுவீங்களா அப்படின்லாம் ரொம்ப எழுச்சியோடு பேசுகிறாரு. அதை கேட்ட அந்த துப்பாக்கி ஏந்திய இராணுவ வீரர்களுக்கு வந்து கஷ்டமாயிருது, அதனால் அவங்க வந்து சுட மறுக்கிறாங்க. இவங்க சுட மறுத்தோடனே ஏன் கட்டளைக்கு கீழ்படிய மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேப்டனே போய் துப்பாக்கியை தூக்கிட்டு வர்றாரு. உடனே அங்கே வந்து ஒரு பெரிய போராட்டம் வெடிக்குது. தங்களை சுட மறுத்த இராணுவ வீரர்களையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இவங்கெல்லாம் வந்து போராட்டத்தில் இறங்குறாங்க. இப்போ வந்து கேப்டனுக்கு ஆதரவான வீரர்களுக்கும் கேப்டனை எதிர்க்கிற வீரர்களுக்கும் இடையில் கப்பலில் வந்து ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. கப்பலே வந்து ஒரு பெரிய போர்க்களமாக ஆயிடுது.
அந்த கலையபுரத்தில் பார்த்தீங்கன்னாக்க முத முதலாக வந்து கேப்டனை எடுத்து குரல் கொடுத்தார் இல்லையா, கிரிகோரி. கிரிகோரியை வந்து கப்பல் கேப்டன் கொன்னர்றார். பதிலுக்கு இந்த தோழர்களும் கிரிகோரியோடைய தோழர்களும் போராட்டக்காரர்களும் வந்து கேப்டனை கொன்னர்றாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மனசு தாங்கலை. கிரிகோரி மாதிரி ஒரு வீரனை வந்து மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தணும், நம்ம கப்பலோடு இது போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு படகுல இறக்கி, கப்பலிருந்து அவருடைய இறந்து போன உடலை இறக்கி படகுல கொண்டு போய் அருகில் பக்கத்தில் இருக்கிற நகரமான ஒடசாவுக்கு கொண்டு போகிறாங்க. ஒடசா துறைமுகத்தில் போய் வைக்கிறாங்க, வச்சுட்டு அஞ்சலி செலுத்துகிறாங்க. அப்படி அஞ்சலி செலுத்தும் போது பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்கள் ஒவ்வொருத்தராக தெரிய ஆரம்பிக்குது. மத வித்தியாசம் இல்லாமல் எல்லோருமே வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க. அப்படியே ஆனால் அது காட்டு தீ போல் பரவிடுது. இது மாதிரி பொட்டம்கிங் கப்பலில் போராட்டம் நடந்திருக்கு, வீரர்கள் வந்து கேப்டனை எதிர்த்து சண்டை போட்டிருக்காங்க, இப்போ இந்த போராட்டக்காரர்கள் கண்ட்ரோலில் தான் கப்பல் இருக்குது, அவங்க ஜார் மன்னருக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த ஒடசா நகர மக்கள் பூரா எல்லோருமே வந்து ஜார் மன்னருக்கு எதிரான மன்னநிலையில் தானே இருக்காங்க இல்லையா, எல்லோருமே வந்து அந்த உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க. அஞ்சலி செலுத்திக்கிட்டு பார்த்திங்கன்னா பணமாக கொடுக்குறாங்க, அந்த வீரரோட நலனுக்காக பணம் கொடுக்குறாங்க. அப்புறம் கப்பலில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு வேணும் இல்லையா, ஜார் மன்னரே எதுக்குறாங்கல்ல, அதனால் அவங்கள்ட்ட இருக்கிற ஆடு கோழி அரிசி பருப்பு என்னெல்லாம் உணவு இருக்கோ எல்லாத்தையும் வந்து அந்த கப்பலுக்கு அனுப்புகிறாங்க. நகரமே வந்து அந்த துறைமுகத்தில் கூடிடுது. இப்போ இது வந்து ஜார் மன்னரோட ஆளுங்களுக்கு தெரிய வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க, மன்னருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அந்த மன்னரோட படை கொசாக்குகள் அப்படிங்கிறாங்க, கொசாக் படையை வந்து அனுப்பி இந்த நகர மக்கள் அனைவரையும் சுட்டு தள்ளுறாங்க. துறைமுகத்தில் கூடியிருந்தவங்களெல்லாம் நல்லாயிருக்கும் அந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சுட்டு தள்ளுறாங்க. ஒரு குழந்தைய பாதுகாக்க அந்த கலைபுரத்தில் ஒரு குழந்தைய பாதுகாக்க ஒரு தாய் படுற பாடு, தன்னுடைய சொந்த குழந்தை கொல்ல போகிறதே ஒரு தாய் பார்த்துருவாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, குழந்தையோட உடலை பார்த்தாச்சும் இந்த காவலர்களுக்கு மனம் மாறும் அப்படின்ட்டு குழந்தைய தூக்கிட்டு நேராக அவங்கள ஏற்றுக்கிட்டு போவாங்க. பாருங்கள் நீங்கள் யாரை சொல்கிறீங்க, நம்ம மக்களே நம்ம சுடலாமா, என் குழந்தையோட போட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த வீரர்கள் கேட்காம அந்த அம்மாவையும் சுட்டு கொன்றுருவாங்க. அவங்களுக்கு வந்து அதாவது ஏவலாளிகள் தானே, அதனால் சொன்ன கடமையை அவங்க செய்வாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக எடுத்துருப்பாங்க. இப்போ இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு அந்த அம்மா பேசுகிறதெல்லாம் நான் சொல்கிறேன் இல்லையா, நான் வந்து கற்பனையாக தான் சொல்கிறேன். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா டயலாகே கிடையாது. 1925 எடுத்த படம் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு ஊமை படம் தான். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னாக்க தமிழ் மலையாளம் தெலுங்கு இதெல்லாம் எப்படி ஒரு மொழியோ, அது மாதிரி நம்ம இசையையும் ஒரு மொழின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி சினிமாவும் ஒரு மொழி தான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு படம் மிக சிறந்த உதாரணமாக இருக்கும். அது அந்த படத்தை பார்த்தீங்கனாலே புரியும், ஒவ்வொருத்தரும் அப்படி உணர்ச்சி மிகுந்து நடிச்சிருப்பாங்க, திரைக்கதையும் அருமையாக இருக்கும். இந்த கலவரத்தை காமிக்கிறது அந்த சினிமாட்டோகிராஃபியெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். அந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்த அந்த நகரமே வர்றது அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக எடுத்திருப்பாங்க. அதனால தான் அது 1925 எடுத்த படம்னே நம்ப முடியாது அந்த படத்தை பார்க்கும்போது. இந்த திரைக்கதையிலேயே ஒரு சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னா, 1925 ரஷ்யாவில் வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்துருச்சு இல்லையா, அதனால் இந்த டைரக்டரும் கட்டாயம் வந்து கம்யூனிஸ்டாக தான் இருப்பார் போல இருக்கு. ஆனால் ரொம்ப துல்லியமாக ஒன்று காட்சிப்படுத்தியிருப்பார். அதாவது ஒரு பாதிரியார் இருப்பார், அவர் வந்து ஒரு சிலுவையை கையில் வச்சுருப்பார். கப்பலில் அந்த போராட்டம் நடக்கும்போது அந்த பாதிரியார் என்ன சொல்லுவார் அப்படின்னா, உங்கள் முதலாளிகளுக்கு விசுவாசமாக இருங்க, முதலாளிகளோட எதுக்காதீங்க, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்க, மன்னருக்கு அடங்கி நடங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுற மாதிரி அந்த பாதிரியாரை வந்து உருவகப்படுத்தியிருப்பாங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஊமை படம் தான். ஆனால் அந்த நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போதே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த காலத்தில் வந்து மன்னர்களும் மத குருமார்களும் தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு, யார் அதிகாரத்தில் மேலே இருக்காங்களோ, இப்போ மத குருமார்கள் அதிகாரத்தில் மேலே இருந்தால் மன்னர்களை கைக்குள்ளே போட்டுக்குவாங்க, மன்னர் அதிகாரம் மிக்கவராக இருந்தால் மத குருமார்களை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு தான் மக்களை கசக்கி பிழிஞ்சு வரியை பிடுங்கி தான் ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க இல்லையா. அவங்களெல்லாம் எதிர்த்து தான் மக்களாட்சி வந்துச்சு. மக்களாட்சிக்கு மாற்றாக இருக்கணும் அப்படின்னு தான் கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்துச்சு இந்த உலகத்தில். அதை வந்து ரொம்ப துல்லியமாக காமிச்சிருப்பார். அந்த பாதிரியாரை வந்து இந்த போராட்டக்காரர்கள் அடித்து போட்டுருவாங்க. ரொம்ப அதெல்லாம் வந்து ரொம்ப நேக்காக எடுத்திருப்பார். அதனால தான் அதை வந்து உலகத்திலேயே ஒரு மிகச்சிறந்த படம்னு சொல்கிறாங்க. எப்படியும் ஒரு மிகச்சிறந்த 10 படத்தில் அந்த படம் வந்து ஒரு படமாக இருக்கும். இப்போ இந்த ஒடசா நகரத்தில் வந்து மக்கள் மேலே துப்பாக்கி சூடு நடத்தி மக்கள் கூட்டத்தெல்லாம் கலைச்சி ஒடசா நகரத்தை வந்து ஜார் மன்னரோட ஆட்கள் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க.
இப்போ அடுத்ததாக வந்து அந்த கப்பலை கைப்பற்றணும். அதனால் பார்த்திங்கன்னா பொட்டம்கின் கப்பலை கைப்பற்றுறதுக்காக மற்ற இராணுவ கப்பல்களை அனுப்புகிறாங்க. மற்ற இராணுவ கப்பல்களும் போகுது பொட்டம்கின் கப்பலை பிடிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, பொட்டம்கின் கப்பலில் இருக்கவங்க வந்து அந்த கப்பல் மேலே செங்கொடியை ஏற்றிடுறாங்க. அதாவது போல்ஸ்விக்களோட கொடி சிவப்பு தானே, கம்யூனிஸ்ட்கள் கொடி சிவப்பு இல்லையா, அந்த கொடியை வந்து அந்த கப்பல் மேலே ஏற்றிடுவாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப தீரமான செயலாக செஞ்சுருவாங்க. ஏன்னா அந்த கொடியை பார்த்தாலே எப்படியும் வந்து சுட தான் போகிறாங்க. நம்ம இராணுவ கப்பல், நம்ம சகோதரர்கள் அப்படின்னா கூட ஆர்டர் வந்து போட்டாச்சு, பொட்டம்கின் கப்பலை வந்து கைப்பற்றுங்கன்னு சொல்லி மற்ற இராணுவ கப்பல்களும் ஆர்டர் போட்டாச்சு. மற்ற இராணுவ கப்பல்கள் ஆர்டர் போட்டு தான் அனுப்புகிறாங்க. இவங்க இந்த கப்பலில் இருக்கவங்க அப்படி இருந்தும் செங்கொடியை ஏற்றிடுவாங்க. ஆனால் மற்ற கப்பலில் வர்றவங்க இதை பார்த்துட்டு, அந்த கப்பலில் இருக்க வீரர்களோட உற்சாகத்தை பார்த்துட்டு, அவங்களும் யாரும் அந்த கப்பலை வந்து சுட மாட்டாங்க. அந்த கப்பலை வந்து இவங்க கப்பலுக்கு நடுவில் போக விட்டுருவாங்க. அத்தோடு வந்து இந்த படம் முடிஞ்சிடும். இது வந்து ஒரு பிரபகந்தா மூவி மாதிரிலாம் இருக்காது, ஒரு கம்யூனிஸ்டை வளர்க்கணும் அப்படிங்கிற மூவியெல்லாம் இருக்காது. ஆனால் வந்து இது அந்த காலத்துலேயே வந்து அந்த பொட்டம்கின் கப்பலில் நடந்த போராட்டத்தை வந்து ரொம்ப தத்ரூபமாக, அந்த பொட்டம்கின் கப்பலுக்கும் அந்த ஒடசா நகர மக்களுக்கும் இருந்த அந்த திடீர்னு உருவான அந்த போராட்ட உணர்வும் எழுச்சியும் இதில் வந்து நல்லா காமிச்சிருப்பாங்க. பின்னாடி 1917 வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து ரஷ்யாவை கைப்பற்றி ஆட்சிக்கு வர்றதுக்கு இந்த சம்பவமும் அதை சுற்றி எழுந்த கதைகளும் மக்களுக்கு, அதாவது போராட்டக்காரர்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. யூடியூப்பில் இலவசமாகவே இந்த படத்தை பார்க்கலாம். பாருங்கள், படம் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.